வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை, சான்றோர் பெருமக்கள் ஆகியுள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, இரண்டாவதாக ஒரு தவம், சாந்தி என்ற ஒரு தவத்தினுடைய விளக்கத்தை கேட்டுவிட்டு, தவம் செய்யும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தெரிந்து கொண்டு தவம் செய்யிருக்கிறோங்க. ஆனால் என்னுடைய விளக்கத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாமா? கேள்வியெல்லாம் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே. வாழ்க்கையில் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன் மேடம். புதுசாகவா நீங்கள் கேட்டுற போகிறீங்க? ஏற்கனவே இப்போ ஒரு தவம் செய்தோம் இல்லைங்களா, அந்த தவத்தினுடைய பேருங்க? வெரி நைஸ். இந்த ஆகினை தவத்தினை எத்தனை நாட்களாக செய்துட்டு வரோங்க? எவ்வளோப்பா? ஒரு 1.5 நாள் சொல்லலாமா? ஆமாம், 1.5 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 1.5 நாள் தவம் செய்து யாருக்காவது தலைவலி, தலைபாரம், கழுத்து வலி, தோள்பட்டை வலி இந்த மாதிரி ஏதாவது சிரமம் வந்திருந்தா, அவர் டப்புன்னு கையை தூக்குன மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வலது கையை தூக்கிடலாம், அங்கே வந்துருச்சுங்க அப்படின்ட்டு. 1, 2, 3, 4, 5 பின்னாடி. ரைட், இப்போ கைகளை கீழே இறக்கிடலாங்க. கேள்வி உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு ஏன் வலிக்குதுங்க? தெரியும் மேடம், நீங்கள் இப்படி கொண்டக்க மண்டக்க கேட்பீங்கன்னு தெரியும். தூக்குனா தானே கையை பிரச்சனை. செவனேன்னு இருந்துட்டேன். இல்லை, கிட்டத்தட்ட 52 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோங்க. அதில் ஒரு 5 பேருக்கு மட்டும் பிரச்சனை வந்திருக்குது. ஏன்னா ஒரே டைம் தான் உங்களுக்கு நாங்கள் தீட்சை கொடுத்துருக்குறோம். அப்போ உங்கள் 5 பேருக்கு மட்டும் பிரச்சனை வந்திருக்குன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்க முடியுங்க. ஒன்று, நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க. இல்லை, எப்படியாவது தவத்தை செய்துடணும்னு ஓவராக எஃபர்ட் போட்டு அவுட் ஓவர் ஸ்ட்ரெயினில் தலைவடிச்சிடுச்சு. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று, நீங்கள் முயற்சி எடுத்து தவம் பண்ணுறதுனால வலிக்குது, இல்லைன்னா தப்பாக பண்ணதுனால வலிக்குது. சொல்லுங்கம்மா, நீங்கள் கை எங்கேயோ வலிக்குதுடா. வலிக்குது, அவ்வளோதான் நமக்கு வேணும் இல்லையா? தலையில் ஏதோ ஒரு பகுதியில் வலிக்குது. ஏற்கனவே இந்த கண் வலி இருந்ததா, இல்லை இப்போ தான் வலிக்க ஆரம்பிச்சிருக்குது? அதே கண், இப்போ தான் நல்ல வேலைப்பா சொல்கிறேன். நீங்கள் தவம் என்னங்கம்மா? வெரி குட், உட்காந்துருங்கம்மா. அற்புதமாக பதில் கொடுத்தாங்க. அங்கே கொண்டு வந்து மனசை குவிச்சதுனால வலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கையை தூக்காத டீமெல்லாம் குவிக்காமல் தவங்கிற பேரில் தூங்கிருக்கிறீங்களாம்மா? இல்லை அப்படி தானே வருது? இல்லை, அவங்க குவிக்க முயற்சி செய்தால் வலி வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கும் வலி வந்திருக்கணும் இல்லை? அப்போ நீங்கள் குவிக்கலன்னு தானே அர்த்தம். ஆமாம் மேடம், நீங்கள் இப்படி பொங்கல் கிச்சடிலாம் போட்டிங்கன்னா இதுவரைக்கும் இறுகிட்டு வந்து உட்காந்தப்போ எவனுக்கு தான் தூக்கம் வராது? எல்லாருக்கும் வரதானே செய்யும் இல்லைங்களா? அப்போ மற்றவங்களுக்கும் தவம் வரலையா? கட்டின பணமெல்லாம் வீணாக போச்சா? இல்லை முதல் கோணல் முற்றும் கோணலுங்கிறாங்க. முதல் தவமே நமக்கு வரலைன்னா இனி தவமெல்லாம் வரும்னு நமக்கு என்ன கேரண்டிங்க? இந்த சேரில் 4வது உட்காந்துருக்குறியே தங்க, நீ தான்ப்பா? ஆமாம், வரல. எனக்கு தெரியாண்டி வராதுன்ட்டு நான் இதுக்கு தான் வரலன்னு. எனக்கு தெரியும், இந்த வால்பாறைக்கு போகலான்னு கூட்டின்னு வந்து கடைசியில் வால்பாறைன்னு தான் உட்கார வச்சிருக்கேன். இல்லை போன பேட்சில் கூட ஒரு புள்ள வந்தது, பாவம் என்ன பண்ணட்டும். அப்படிலாம் வரலையாப்பா நீ? வால்பாறைலாம் சொல்லி கொட்டு வந்து உட்கார வைக்கலையே. கிளாஸ்க்கு விருப்பத்தோடு தானே வந்திருக்கிறீங்க. வெரி குட். சரி சொல்லுங்கப்பா, இந்த கை தூக்க வந் மற்றவங்களும் சொல்லுங்கப்பா. ஒருத்தர் டப்புன்னு முதல்ல கை சொல்லுங்க சார். பா, உங்களை தான் நான் முதல்ல கேட்டிருந்துருக்கேன். வெரி குட். அந்த வெயிட்டு தான் ஏன் கேட்குறேன். பொதுவாக மண்டகணம் வரக்கூடாது, வந்துருச்சு பாருங்க. ரைட், வெரி குட். அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ரொம்ப யோசிக்கும் பொழுது வெயிட் ஆகுது அவருக்கு. இதுதானே நான் சொன்னேன் நான். அப்போ உங்களுக்கெல்லாம் வெயிட் ஆகலன்னா நீங்களாம் யோசிக்கலன்னு தானே அர்த்தம். அவ்வளோதானப்பா சிம்பிள் கன்க்ளூஷன். சொல்லுங்கம்மா. ரைட், வெரி குட். சரி சரி, நீங்கள் எப்படி வார்த்தையை எவ்வளோ பிரித்து மேஞ்சாலும் இது தான் சொல்ல வரீங்க, வரலன்னு தான் சொல்லிட்டுருக்கிறீங்க நீங்கள். அதுதாங்கம்மா, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரல தானே? சரி, இருங்க இருங்க, பாவம் டென்ஷன் ஆகாதீங்க. சுவாமிஜி கொடுத்த விளக்கத்தை கொடுத்துட்றேன்ப்பா. அதை கேட்ட பிறகு ஒருவேளை கையை தூக்கியிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வருதான்னு பார்க்கலாமோ. உங்களுக்கு ஜீவகாந்தம்னு ஒரு சக்தியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த கைகளை யூஸ் பண்ணி ஒரு எனர்ஜி ஃபீல்டெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த ஜீவகாந்த சக்தியை 5 புலன்கள் வழியாக செலவு செய்கிறோம். தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இதன் வழியாக செலவு செய்கிறோம். ஆனால் ப்ளஸ் மூளை செல்கள் வழியாக எண்ணமாக கூட செலவு பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் தவம் செய்யும்பொழுது ஒரு 4 புலன்கள் வழியாக செலவாகக்கூடிய சக்தியை நிறுத்த முயற்சி செய்கிறோமா?
அம்மா அவங்க சொன்ன மாதிரி கண்களை மூடிக்கிட்டு தவம்னு உட்காந்து பாருங்களேன், அந்த மூளை செயல்கள் வழியாக எப்படி தான் அந்த எண்ணம் கிளம்பும் தெரியலங்க. சித்த நேரம் உன் வாயை பொத்த மாட்டியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து மூளை செயல்கள் வழியாக எனர்ஜி செலவாகுதுங்க, அதை நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு நான்கு புலன்கள் வழியாக செலவாகக்கூடிய சக்தியை நிறுத்த முயற்சி செய்கிறோமா, அந்த புலன்கள் என்னென்னு கெஸ் பண்ண முடியுதுங்களாப்பா? வெரி பாருங்க, இவங்கெல்லாம் குடும்பத் தலைவிகள். பதில் அப்படி தான் வரும். கண்ணையும் முடிட்டோங்கம்மா, காதையும் முடிக்கணும். அப்புறம் இந்த தீபாவளி டைமில் அதை இவங்க சொல்லியிருந்துருக்கணும், காதை முடிகிறோன்ட்டு. வெரி குட். அப்புறம்ப்பா, கண்ணை முடியாச்சு, காது, அப்புறம் ஓ வாயையும் முடிகிறோமா? உலகமாக சாதனை மூணை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றே ஒன்று, கண்ணு, காது, வாய், அப்புறங்க ஏதுப்பா? மூக்கா? இல்லை, என்கிட்டயே வந்து கேட்டுக்கிறாங்க, எப்படி மேடம் மூக்குக்குள்ளே பஞ்செல்லாம் வச்சுக்கிறோமா, இப்போயே மாஸ்க்க மாட்டேன்னு அப்படிதான் திணறின்னு இருக்கு. ஆனால் மகான்கள் கரெக்டாக மூக்கை தான் சொல்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆழ்ந்து தவம் செய்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் எவ்வளோ மூச்சு வருதுன்னு எண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதே ஒரு நிமிடம் தவம் செய்த பிறகு எவ்வளோ வருதுன்னு எண்ணி பார்த்தா அளவு குறைஞ்சு போங்குங்களா? அந்த தவம் செய்யக்கூடியவங்களுக்கு மூச்சினுடைய அளவு குறைந்து ஆயுள் நீளக்கூடிய கருத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்போ அளவு குறையுதுன்னா செலவம் தானங்க சேர்ந்து குறைஞ்சிருக்கும். அப்போ நாலு புலனை கண்டுபிடிச்சிட்டோங்க, வாய், மூக்கு, கண்ணு, காது. இந்த நான்கு புலன்கள் வழியாக செலவாகக்கூடிய சக்தியை டைரக்ஷனை திருப்புறம் மடைமாற்றம் செய்து இந்த தோல் தொடுணர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதன் வழியாக ஒரே இடத்துல கொண்டு போய் குவிச்சு குவிச்சு பழகிறோம். அப்போ ஒரே இடத்துல கொண்டு போய் ஒரு சக்தியை குவிக்க 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 அந்த சக்தி தேங்குங்களா தேங்காதுங்களா? தேங்கும் இல்லையா? எங்கெல்லாம் ஜீவகாந்த தேங்குதோ அது நம்முடைய அறிவுக்கு எப்படி தெரியும்னா ஒரு எடையாட்டம் தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியாக புரியும் பாருங்களேன். ஆழியாரில் எக்கச்சக்கமான மணல் இருக்குங்க. ஒரு சாக்கு நிறைய மணலை கொண்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடி மணலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் நான். பண்ணிட்டு சொல்கிறேன், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, உங்கள் அறிவை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மணல் எவ்வளவு எடை இருக்கும் சும்மா அப்படி தோராயமாக கணிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். கணிச்சிட முடியுமாப்பா? ஒரு லூஸ் ஹேண்ட் சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, தூக்கி தூக்கி போட்டு அளந்து ட்ரை பண்ணிடலான்ட்டு. காற்றுக்கு பறந்துக்கிட்டு இருக்கிற கோலை வெறி எட்டி பார்க்கும். அவனுக்கு மூக்கில் மாஸ்க்க மாட்டிங்கன்னு வர்ற காற்று அதையே சுவாசிச்சுக்கிட்டு உட்காந்துன்னு இவங்க போடுற மொக்கையாக கேட்குறதே பெரிய விஷயமாம்மா. இதில் கையில் வேற மண்ணை வச்சு அளந்து 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 கோலை வெறி எட்டி போக சில பேர், ஓ இந்தம்மா பொடி வச்சு பேசுது போல இருக்குது, நாங்கள் எவ்வளவு புத்திசாலின்னு காட்டணும். ஒரு கர்ச்சிஃபில் மணலை கொட்டிக்கிறாங்க, இருக்கமாக முடிச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ மணல் முட்டியை கையில் வச்சு லேசாக தூக்கி போட்டு பார்க்குறாங்க, உடனே அறிவு சொல்லுது, ஆட ஒரு ஃபியூ கிராம்ஸ் இருக்கலாம் போல இருக்குது. சொல்லுங்களா சொல்லாதுங்களாப்பா? ஆரம்பத்திலே கைப்பிடி மணல் தானேங்க, இப்பயும் அதே கைப்பிடி மணல் தானே. இப்போ என்ன வித்தியாசம் நடந்ததுனால திடீர்னு அறிவுனால கம்ஃபர்டபுளாக அந்த வெயிட்டை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருச்சுங்க. இந்த முடிச்சு போடும்போது உள்ள மணல் என்ன ஆகுங்க? எப்பா உயிர் கொடுத்து பேசினுக்கிறேன்ப்பா. அப்படியே காஞ்சனாத்திரி பார்க்குற மாதிரியே இந்த பக்கம் உட்காந்து இருக்கக்கூடாது. இந்த நாலு மணி கிளாஸ் எவ்வளோ டென்ஷன் எடுக்கிறவனுக்கு தான் தெரியும். ஏற்கனவே மத்தியானம் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் இல்லையா, பூசணி கூட்டு வேறு இதில் இது வரைக்கும் சில பேர் இருக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போட்டு அடிக்கும் பாருங்கள் தூக்கம். மூன்றரை மணிக்கு அலாரத்தை வச்சா உடம்பை இழுத்துக்கிட்டு கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது டீ குடிக்கிற இடத்துக்கு. அதில் ஒரு டம்ளர் டீ தொண்டை நினைத்துக்குள்ளே வர டீ முடிஞ்சு போகுது. இதில் நாலு மணிக்கு உட்கார வச்சு அப்பப்போ ரியாக்ஷன் கொடுங்கப்பா. எங்கப்பா கதையை விட்டணுமா? வெரி குட். இப்போ பரவாயில்ல, இந்த சைடு ஷார்ப்பாக கூட வந்துனுங்கிறாங்கப்பா. இப்போ என்ன வித்தியாசம் நடந்ததுனால அந்த இடையை கணிக்க முடிஞ்சது, உள்ள மணல் குவிஞ்சிருச்சு அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு உதாரணங்க, இந்த ரூமில் இருக்கிற ஃபேனெல்லாம் நிறுத்திட்டோம்னா அந்த ரூமில் காற்றே இருக்காதா? இருக்கும் இல்லையா? நான் ஃபேன் போட்டால் மட்டும் அந்த காற்று ஏன் ஃபீல் ஆகுதுங்க? சுழற்சி என்ன பண்ணுதுங்க? எங்கும் இருக்கக்கூடிய காற்றை குவிச்சு விரிக்குது, குவிச்சு விரிக்குது. அப்போ குவியும் பொழுது அந்த பொருள் இருக்கிறது, அசையிறது, இயங்கிறது அறிவுக்கு தெரியுதா இல்லைங்களா? இதே ஃபிலாசபி தாங்க. ஐந்து புலன்கள் வழியாக ஜீவகாந்த வெளியில் போகும்பொழுது டைல்யூட் ஆகுதுங்க. அது எப்படி இருக்குன்னு அறிவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் டைல்யூட்டான அந்த சக்தியை ஒரு இடத்துல கொண்டு போய் குவிச்சு குவிச்சு அதை இன்டென்ஸ் பண்ணும்பொழுது அந்த குவிந்த சக்தி தான் அறிவுக்கு எப்படி தெரியுதுங்க? ஒரு எடையாட்டம் தெரியுது. இப்போ சக்தியை கொண்டு போய் எங்கே குவிச்சிருக்கிறோங்க? ஆகினையில். இப்போ எடை எங்கே தெரியணுங்க? ஆகினையில தான் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் நீங்கள் விடாமல் தவம் செய்ய தவம் செய்ய அந்த நெத்தி முழுக்க பரவங்க. நெத்தி முழுக்கவே பட்டை கட்டி விட்டா மாதிரி எதையோ சுமக்கிற மாதிரி சில பேர் தட்டி தட்டி விடுவாங்க. ஏன் என்னையும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கியாங்கன்ட்டு ஒன்று இல்லாத ஒன்று. இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். இன்னும் ஆழ்ந்து தவம் செய்ய தவம் செய்ய வலிக்க ஆரம்பிக்கும். நெத்தி வலிக்கும், தாடை கழுத்து தோள்பட்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா ஈஸியாக புரியும் பாருங்களேன். ஒரு 10 கிலோ கல்லை தூக்கி தலை உச்சில வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நில்லுங்க அப்படிங்கிறேன். கல்லை தூக்கி தலைக்கு மேலே வச்சா அடுத்த செகண்டை எப்படி ஃபீல் பண்ணுவீங்கப்பா? வெயிட்டாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கிறீங்க, வெயிட்டாக மட்டும் இருக்குமா? ஃபஸ்ட்டு எங்கே வலிக்கோங்க? உச்சி தான் வலிக்கும். அப்புறம் நெத்தி, தாடை, கழுத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. இதே ஃபிலாசபி தாங்க. ஆரம்பத்தில் சக்தி குவிய குவிய எடையாக தெரியுது. இன்னும் சக்தி குவிய குவிய நெத்தி, தாடை, கழுத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இந்த கை தூக்குனவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க?
இருங்க, அந்த கையை தூக்காம ஒரு பெரிய டீம் சந்தோஷமா உட்காந்துக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆகலைங்க? ஐயையோ, போச்சா, கட்டின பணமெல்லாம் வீணா போச்சா, இல்லை முதல் வரல, இல்லை தவம் செஞ்சாலும் குவியும் குவிஞ்சாலே எடையாகும் சொல்ற, அப்புறம் ஒண்ணுமே வரலன்னா அப்ப தவமே பண்ணலன்னு தான் அர்த்தம். ஐயா ரொம்ப டென்ஷனா பாக்குறாரு, அது எப்படி மேடம் வராம போயிடும் சொல்லுங்கப்பா. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா. ஆனால் சுவாமிஜி அவங்க இதோட நிறுத்துறாங்க, கம்மா போட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு. தவம் செய்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரணுங்கிற அவசியமே கிடையாதா? யாருக்கு இந்த பிரச்சனை வரும்னா, இந்த உடலுக்குன்னு தாங்கக்கூடிய ஒரு அளவு இருக்கும் இல்லையா, வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபிசிக்கல் பாடி, இந்த அளவுக்கு மேலே யாருக்கு அங்கே அதிகமாக சக்தி குவியுதோ அவங்களுக்கு தான் இந்த சிரமம் வருமா? அப்போ இந்த கை தூக்குனவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுங்க, இப்பயே லெவல் தாண்டியாச்சு. ஆனால் தூக்கம் உட்காந்துருக்கிறவங்களாம் தவம் வந்துருச்சு ஆனால் லெவல்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஊருக்கு போய் அங்கே போய் எங்கேயாவது லெவலில் திடுதிடுப்புன்னு தாண்டிட்டீங்கன்னா, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, அப்போ நீங்கள் இந்த அஞ்சு நாள் பேசிக் கோர்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது தவம் செய்யும்பொழுது அங்கே வரக்கூடிய அந்த அதிகமான சக்தியை முறைப்படுத்தக்கூடிய, சேனலைஸ் பண்ணக்கூடிய, உங்கள் கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு தவத்தை சொல்லிக் கொடுத்து அனுப்புவோங்க. அந்த தவத்துக்கு தான் என்ன பேருங்க, வெரி நைஸ். ஆனால் இந்த கருத்தை சொன்ன பிறகு சில பேர் மனசுக்குள்ள இன்னொரு கருத்து பள்ளியர்னு ஃப்ளாஷ் ஆகும், வாழ்க்கையில் இருக்கிற தலைவலியெல்லாம் போயிடும்னு சொல்லி பணத்தை கட்டு கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சா இவங்க புதுசாக ஒரு தலைவலியை வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாமா? இந்த தலைவலிக்கு தவத்தை தீர்வாக வேற சொல்லி கொடுப்பாங்களாமா? இதெல்லாம் கண்ணை மூடினா தான் வலிக்கும், விட்டுடலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் தவத்தினால் வரக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் சாந்தி சொல்யூஷன் கிடையாதுங்க, இன்னும் சில பிரச்சனைக்கு அது சொல்யூஷனாக மாறப்போகுது. அதையும் ஒரு சின்ன லிஸ்ட்டாக பார்த்துடலாம். இரண்டாவது பாருங்க, உணவு அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு வகை உணவை சாத்விக உணவுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களாப்பா? மசாலாலாம் போடாம டைஜஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள். இந்த மாதிரி இயற்கை உணவை சாப்பிடக்கூடிய அன்பருக்கு எப்பவுமே உடம்புல சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, மகான்கள், ஞானியர்கள், ஆன்மீகவாதிகள் எடுத்துக்கோங்களேன், அவங்க டயட் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கோங்க? மேக்சிமம் இயற்கை உணவு தான். குவான்டிட்டி எப்படி எடுப்பாங்கப்பா? நம்மள மாதிரி கட்டுக்கட்டுன்னு கட்டுவாங்களா? ரொம்ப லிமிட்டெட் குவான்டிட்டி. ஆனால் பாடியில் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கோங்க? எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பயிற்சியோட உணவு பழக்கமும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஆழமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. ஆனால் பிகினர்ஸ்க்கு என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, உணவு சாப்பிடும்பொழுது ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகள். சில அன்பர்களுக்கு பயங்கரமாக பசிக்கோங்க, உருட்டி உருட்டி உள்ளே போட்டுருவாங்க, உள்ளே போய் விழுந்தது என்ன பண்ணாதுங்க, சத்தியமாக ஜீரணமே ஆகாது. சில பேருக்கு உள்ளே போய் விழுந்த பிறகு திகுதுகுன்னு எரிய ஆரம்பிக்கும், சில பேருக்கு உள்ளே போகும்போதே எரிஞ்சுக்கினே உள்ளே போகும், ஏண்டா சாப்பிட்டு தொலைச்சோங்கிற மாதிரி. இந்த அசிடிட்டி, இன்டைஜஷன் பிரச்சனைலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் சாப்பிட்ட உடனே சாந்தி பண்ணி பாருங்க, அருமையாக உங்களுக்கு பாடி ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய அன்பர்களுக்கு டாக்டர்ஸ் பித்தப்பை எடுத்துடுறாங்கப்பா, எடுக்கும்பொழுது சொல்லுவாங்க எந்த பிரச்சனையுமே வராது, கம்ஃபர்டபுளாக லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் லக்கி, பல பேர் அன்லக்கிங்க. நீங்கள் பித்தப்பை எடுத்த பிறகு கப்பல் ஆஃப் இயர்ஸ் வேணால் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கலாங்க, ஆனால் சில வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மாத்திரை சாப்பிடாம உணவு டைஜஷனே ஆகாது. கடைசி வரைக்கும் மெடிசன் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. லிவர்னால எண்ணெயை பிரிக்கவே முடியாது. சில அன்பர்களுக்கு சாப்பிட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சிவியராக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உருவாகி கான்ஸ்டிபேட் ஆகும். சில பேருக்கு அப்படியே ரிவர்ஸ், உடம்புல உணவு தங்காமல் லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்களும் சாப்பிட்டோடனே சாந்தி பண்ணி பாருங்க, பாடி ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறைய அன்பர்களுக்கு டயபெட்டிக் பிரச்சனை வந்து போகுதுங்க. இந்த டயபெட்டிக் பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, டயபெட்டிக் இஸ் நாட் அ டிசீஸ் அட் ஆல், இட் இஸ் ஒன்லி அ சிம்டம் அப்படிங்கிறாங்க. எதனுடைய சிம்டம்னா, இன்டைஜஷனுடைய சிம்டம் தான் டயபெட்டிக் ப்ராப்ளம். அதனால தான் டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க முதல்ல என்ன கருத்து கொடுப்பாங்கன்னா, பசிக்கும் பொழுது மட்டும் சாப்பிடுங்க, வயிற்றில் நல்ல ஜீர்ணாகினி இருக்கும்பொழுது மட்டும் சாப்பிடுங்க. அப்படியே பசிக்கும்பொழுது சாப்பிட்டா கூட வாயிலேயே நல்லா மென்று அதை உமிழ்நீர் கலந்து கூழாக்கணும். அட்லீஸ்ட் 21 முறையாவது அந்த மென்று கூழாக்கி உமிழ்நீர் கலந்து உள்ள அனுப்புனீங்கன்னா அது அருமையாக டைஜஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைஜஷன் ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்குதுங்க, வாயிலையா வயிற்றுலையா? வாயிலேயே நல்லபடியாக அதுக்கு ஒரு இது பண்ணிட்டோம்னா உள்ளே போகும்பொழுது ஈஸியாக செரிமானம் முடிஞ்சு போகுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்களும் சாந்தி பண்ணி பாருங்கள், சாப்பிட்ட உடனே பாடி நல்லா ஹீலாக நமக்கு ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, கோள்கள் இருந்து வரக்கூடிய சக்தி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் ஜாதகம் இருக்குதுங்களாப்பா? இருக்குது இல்லையா? எத்தனை பேர்கிட்ட காட்டியிருப்போம் இந்த ஜாதகத்தை? ஃபஸ்ட்டு டைம் டிசைன் பண்ணும்பொழுது நமக்கு எல்லாம் கீ இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்களே, என்னென்ன தகவலை கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் ஜாதகம் எழுத முடியும். டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு 9 கோலை கட்டத்துக்குள்ளே உக்கரைச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, இந்த 9 கோள்களிலிருந்து பூமிக்கு ஒரு சக்தி வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க.
சில நாட்களை பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தி மீடியமாக வரும், சில நாட்களை கம்மியாக வரும், சில நாட்களை எக்கச்சக்கமாக வரும் அப்படிங்கிறாங்க. என்னைக்கெல்லாம் பூமிக்கு அதிகமான பிரபஞ்ச சக்தி வருதோ அன்றைக்கி பூமியில் மாற்றங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்களேன், அமாவாசை பௌர்ணமி எடுத்துக்கோங்களேன், இந்த இரண்டு நாட்களில் எந்த கோளின் ஆதிக்கம் பூமி மேலே அதிகமாக இருக்குதுங்க? அமாவாசை பௌர்ணமிக்கு எந்த கோள் டாமினேட் பண்ணுதுங்க? சந்திரன் இல்லையா? அன்னைக்கு கடலை மாற்றத்தை பார்க்குறவங்களா இல்லைங்களாப்பா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு கடல் எப்படி இருக்கோங்க? சீற்றத்தோடு இருக்கும். அமாவாசை அன்னைக்கு அடங்கின மாதிரி உள்வாங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பூமியே இறங்கின மாதிரி இருக்கும். வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க மரண படுக்கையில் படுத்திருந்தாங்கன்னா அடுத்த பெரியவங்க கேலண்டரில் எதை தேடிக்கிட்டு இருப்பாங்க? அடுத்த அமாவாசை தாண்டியாச்சுன்னா இந்த அமாவாசை தாண்டியாச்சுன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் மண்டையை போட மாட்டாங்க. மரணத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டென்ஸான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போ கிரியேட் ஆகுது பாரு. எங்க கிரகண நாட்கள் வரும்பொழுது நம்ம கர்ப்பிணி பெண்களை எவ்வளவு சேஃப்கார்ட் பண்ணுறோங்க, அலை கருவை தாக்கம்னு சொல்கிறாங்களா இல்லையாப்பா? இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, சந்திரனுக்கும் நம்முடைய மனதிற்கும் ஒரு லிங்க் இருக்குதாமா. நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியுங்க, சந்திரனுக்கு மனோகாரகனே பேர் இருக்குதாமா. ஸோ சந்திரனுக்கும் மனதிற்கும் ஒரு லிங்க் இருக்கிறதுனால மனதால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காரணம் இல்லாமல் அக்ரஸிவாக பிரச்சனை இன்டென்சிஃபை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன், நீங்களே 70s 80s எல்லாம் தமிழ் படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மனதால் பாதிக்கப்பட்டவங்களை அமாவாசை பௌர்ணமி வரும்பொழுது ரூமில் என்ன பண்ணிடுவாங்கப்பா, சங்கிலியில் கட்டி போடுற மாதிரி காட்டுவாங்க. அன்றைக்கி இமோஷனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அன்றைக்கி தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. சில பெண்களுக்கு அன்றைக்கி மாத விளக்கு வந்து போச்சுன்னா அந்த இமோஷன் ட்ரிகர் ஆகுதுங்க, அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் சில பெண்கள் கொலையே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் நாமும் தானங்க அந்த பூமி மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த பூமியோடு சேர்த்து நம்ம உடம்பு தானங்க பிரபஞ்ச சக்தியை வாங்கிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கெல்லாம் இந்த உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு மேலே பிரபஞ்ச சக்தி வருதோ அன்றைக்கி நமக்கே தெரியாமல் சில இம்பேலன்ஸ் உருவாகும். ஒரு சிலது மட்டும் ஷேர் பண்ணுறாங்க, நைட்டு நல்லா டீப்பாக தூங்கி காலையில் எழுந்திரிச்சிருப்போம், திடீர்னு காரணம் புரியாமல் ஒரு டயர்டாக இருக்கும், அங்கே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக மத மதப்பாக மந்தத்தன்மையாக இன்றைக்கி எந்த வேலையும் பண்ண வேணான்னு கட்டில் மத மதமாக தானே உடம்பு படுத்திருக்கோம், இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சில நாட்களை பார்த்திங்கன்னா பயங்கரமான கோபம் வருங்க, சிறு சிறுன்னு யாரை பார்த்து தான் கோபப்படுறோம், எதுக்கு தான் எரிச்சல் வருதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி காரணம் இல்லாமல் சினம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். சில நாட்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கோங்க, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு திடீர்னு ஒரு டிப்ரெஷனை கொடுக்குற மாதிரி, நான்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான்லாம் தண்டம் தருதலை வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது, தொங்கிடலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்டைம்ஸ் தேவையில்லாமல் சூயிசைடல் தாட் கூட காரணம் இல்லாமல் ட்ரிகர் ஆகலாம். என்ன ரீசனாக இருக்கலாங்கப்பா? இந்த அலையின் தாக்கமாக கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ட்ரிகர் ஆகக்கூடிய அந்த இமோஷனல் இம்பேலன்ஸையும் இந்த சாந்தி பண்ணி என்ன பண்ணிடலாங்க, குயிக்காக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், சிந்தனை சாதாரண சிந்தனை கிடையாதுங்க. சில அன்பர்கள் எப்போ பார்த்தாலும் இயற்கை பற்றி வாழ்க்கை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னப்பா நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், ஆண்டவன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே, ஊரில் இருக்கிறவங்களும் இவ்வளோ தப்பு பண்ணுறானுங்க, இவ்வளோ பெரிய பூசிரிக்கவை இத்தினோண்டுக்கின சோத்துல மறைச்சு மறைஞ்சிருச்சுன்னு நம்ப வச்சு தலைமுறை தலைமுறையாக நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க, இவனெல்லாம் ஆண்டவன் தட்டியே கேட்க மாட்டானா? இந்த மாதிரி இயற்கை பற்றி வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நேற்று முதுகந்தண்டு வழியாக ஒரு சக்தியை மேலே இழுத்து கொண்டு போய் நிறுத்தணும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி சிந்தனை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிந்திச்சு சிந்திச்சு அந்த சிந்தனையை சக்தியை தூக்குமா, அப்படி சிந்திச்சு சக்தி மேலே தானாக வந்து உட்காந்துருச்சுன்னா சொல்ல முடியாத தலைவலி தலைபாரம் இருக்குங்க, வாழ்க்கையே நரகமாக மாறி போகும். அந்த மனசு எப்படி இருக்கும்னா உலகமே ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வாக இருக்கோங்க, யார்கிட்டுமே இவங்களால சகஜமாக பழக முடியாது, எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரு மாதிரி மனசு விருப்பப்படும், ஆனால் ஒரு மாதிரி தனிமை உணர்வோடு தத்தரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி விக்டமைஸ்டு ஃபீலிங்காக இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே, நான் தான் குற்றவாளி, ஒரு மாதிரி எல்லாத்துலையும் டிட்டாச்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கை நரகமாக மாறிக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட் ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க இல்லையாப்பா, இவங்க சிந்திச்சு எழுதி எழுதி அவங்க ப்ரொஃபஷனில் ஒரு ஃபேஸை மீட் பண்ணுவாங்களாமா, கிரியேட்டிவ் பிளாக் அப்படிங்கிறாங்க. கண்களை மூடிக்கிட்டு யோசிச்சாங்கன்னா எந்த நியூ ஐடியாஸ் வராதுங்க, எல்லாம் இருட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், உடனே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. அவங்க தூங்க வைக்கிறதுக்காக பிரெயினை நம் பண்ணுறதுக்காக மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு சிட்டிங் போக போக டோசேஜ் தான் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர ஆனால் அவங்களுக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா டாக்டர் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பாடிக்கும் பிரெயினுக்கும் தான் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கே தவிர எனர்ஜியில் லாக் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எப்படி அவங்களுக்கு பிரச்சனை சரியாகுங்க? ஸோ இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சாந்தி நல்ல சொல்யூஷனாக மாறும். ஆனால் இந்த சிந்தனையில் அதை மட்டும் நாங்கள் டச் பண்ணலங்க, பக்தி மார்க்கத்தையும் சேர்த்து தான் டச் பண்ணுறோம். பக்தி என்பது ஒரு மதத்துக்கு மட்டும் பொதுவாக இல்லை எல்லா மதத்துலேயும் பக்தி இருக்குங்களாப்பா?
இது தெரிஞ்ச கருத்தாக கூட இருக்கலாங்க, இருந்தாலும் சில நல்ல கருத்துக்களை திருப்பி திருப்பி பேச பேச தான் ஆழமாக நமக்கு பதியும். எப்படி எல்லா மதத்திலையும் பக்தி இருக்குதோ அதே மாதிரி முன்னோர்கள் சில முக்கியமான மதங்களை ரிச்சுவல்ஸை கொடுத்து மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை மேலே தூக்குறாங்களாம். இப்போ உங்களுக்கு நாங்கள் நேற்று செய்தோம் இல்லையா, இதே செயல் பக்தியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு சத்தியமாக அது சொல்லிக் கொடுக்கவே இல்லை, ஆனால் நடத்தின ப்ரொஃபஸர் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சது. அவர் சொன்னார், நீங்கள் எந்த முக்கியமான மதம் எடுத்து பாருங்கள், இந்த ஸ்பாட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்து மதத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு விபூதி சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்தா மேக்ஸிமம் எங்கே வச்சுக்கிறோங்க, ஏன் கொண்டு போய் அங்கே வச்சுக்கணுங்க, உடம்புல எத்தனையோ பகுதி இருக்கும் பொழுது. ஒரு எஃப்சியில் கேட்டேன், ஒரு குறும்புக்கார தம்பி நின்று சொன்னார், ஆண்டி ஸ்டைலுக்கு வச்சுக்கணும் ஆண்டின்னாரு. இருக்கலாம், பவுடர்லாம் வச்சுக்கிறாங்க, ஸ்டைலாக கூட இருக்கலாம். ஒரு அம்மா சொல்லிச்சு, மேடம் அங்கே வச்சா தான் முகத்தில் பளிர்னு தெரியுது மேடம்ட்டு. எப்படியெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, ஆகினா சக்கரத்தை தான் தூண்டி விட்டுட்டுருக்குறாங்க. இந்த மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமாப்பா? உங்களுக்கு மன அலைச்சுவல்னு சுமதி என்ன மாதிரி இதில் பேசுனாங்களாப்பா? பீட்டா அலை, ஆல்ஃபா அலை, தீட்டா அலை, டெல்டா அலைன்னு பேசியிருப்பாங்க. இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய 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 மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் மேலே வருமா? மேடம் சத்தியமாக புரியல மேடம். சரி, இன்னொரு உதாரணம், தெர்மாமீட்டர் ஜுரம் அடிக்கும் பொழுது யூஸ் பண்ணியிருக்கிறீங்களாப்பா? டிஜிட்டல் கிடையாது, ஓல்டன் டேஸில் நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராயரில் வச்சுருக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற மெர்க்குரி எப்படி இருக்கோங்க? கெட்டியாக இருக்கும் இல்லையா, ஹார்டண்டாக இருக்கும். அதை நாக்குக்கு கீழேயும் அக்களுக்கு அடியிலையும் வைக்கும்பொழுது அந்த உஷ்ணம் டச்சாக டச்சாக மெர்க்குரி என்ன ஆகுங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்களா, உருகி எக்ஸ்பேண்டாக ரைஸ் ஆகி நின்று டெம்பரேச்சரை காட்டும். அங்கே ஹீட், இங்கே நமக்கு மென்டல் ஃப்ரீக்வன்சி. இந்த மன அலைச்சல் குறைய 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 அந்த உயிர் மேலே வர ஆரம்பிக்கோங்க. அப்படி மேலே வந்த உயிர் கடைசியில் எங்கே நிற்கும், எங்கே மையம் கொள்ளும்னா, உங்கள் மனசு எங்கே இருக்குதோ அங்கே தான் நின்று போகுங்களாம். இது ஃபாலோ பண்ண முடியுதுங்களாப்பா? ஃபாலோ பண்ண முடியுதா? நீங்கள் கோயிலுக்கு எவ்வளவுதான் டென்ஷனாக போங்களே, அந்த சூழ்நிலைக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் இருக்கும்பொழுது அந்த சூழ்நிலையே நம்ம மனசுக்குள்ளே ஒரு அமைதியை உருவாக்குதா இல்லைங்களாப்பா? சில அன்பர்களுக்கு இறை உணர்வு கூட வருங்க. இறைவான்னு நினைக்கும் பொழுதே உங்களுக்கே தெரியாம உங்க மனசு ஓர்மப்பட்ட நிலைக்கு வருது. இரு கண்களும் தானா மூடுங்க. பகவானேன்னு சொல்லிக்கிட்டே அந்த பிரசாதத்தை அங்கே கொண்டு போய் தடவிட்டு இருக்குங்க. ஐம்புலன்களும் ஒரு இடத்துல ஒடுங்குதுங்க. ஃப்ரீக்வன்சி குறையுது, உயிர் திடீர்னு மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ உங்க மனசெல்லாம் எங்க இருக்குதுப்பா? இங்க தானே, இதை தானே ஆகினேன்னு சொன்னோம். இங்க வந்து அந்த உயிர் உக்காராதா? அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். சில கோயில சடாரி வைப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா? வைணவர் கோயில் சடார் எதுக்கு வைக்கணுங்க? கொடுக்குறவங்களுக்கும் தெரில, வாங்குற நமக்கும் தெரியல. நம்ம கும்மிய வேண்டியது, ஒரு முட்டை வேண்டியது, போயினே இருக்க வேண்டியது. இல்லை, இந்த அதுக்கு மேலே உச்சியில் துரியம்னு ஒரு சக்கரம் இருக்குது. உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறங்க. பக்தி மார்க்கத்தில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க பாருங்கள். அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், சக்தி எங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்குது. அதனால தான் சடாரியை சாதாரண மெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா. இந்த பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. காமனாக காப்பராக இருக்கும். கோயிலெல்லாம் கலசங்கள் வைக்கிறாங்க இல்லையா, கலசங்கள்லாம் எந்த மெட்டலில் மேக்ஸிமம் இருக்கோங்க? அத்தனையும் காப்பர். அது பிரபஞ்ச சக்தி இழுத்து இழுத்து கோயிலையே ஆற்றல் காலமாக மாற்றுறதுனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு பாடி சார்ஜ் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் பணக்கார கோயிலாக இருந்தால் சில்வர் வச்சுருவாங்க, இன்னும் கொஞ்சம் பணக்கார கோயிலாக இருந்தால் கோல்டை யூஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் பிரபஞ்ச சக்தி வாங்க முடியும். அப்போ அந்த சடாரியை கொண்டு போய் உச்சியில் நிறுத்தும் பொழுதே அது பிரபஞ்ச சக்தி இழுத்து உச்சியில் குவிச்சு இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அப்போ சடாரி எங்கே வைக்கணுங்க? உச்சி கவர் பண்ணுற மாதிரி பெரிய ஒரு அவசரத்தில் எங்கே தொடுவாருங்க? இங்கே தான். ஆக்னி ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது, துரியமாக ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. சில பேர் நாமம் போடுவாங்க பார்த்துக்கிறீங்களாப்பா. நம்ம மற்றவனுக்கு போகிறது வேறு விஷயம், நாமளா நாமம் எழுப்போம் பார்த்துருக்குறீங்களா? எவ்வளோ தூரம் நாமம் எழுப்பணுங்க? உச்சி வரைக்கும் எழுப்பாங்க. சில ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா பிடரி கண் வரைக்கும் கூட போகும். சரி, முதல்ல எதுக்கு நாமம் போட பழகணும் நம்மளை? எதுக்கு நாமம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ரூட் காட்டுறாங்களா, தங்கம் நீ ரொம்ப நாளாக ஆகினிலே தேங்கி முத்தி அங்கேயே நின்றுனுக்குற, நீ ஏற வேண்டியது மேலே துரியத்துக்கு தான். நாமம் போடும்பொழுது நாமத்தோட மனசும் மேலே ட்ராவல் ஆகாமல் ஆகாதுங்களாப்பா. மனோசக்தின்னு தானேங்க சொல்கிறோம். இந்த சக்தி மேலே போய் குவிஞ்சு குவிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்கரவை அதை ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கு தான் ஏற்பாடா. போதும், அங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு வருவோம். கிராஸ் போடும்பொழுது பெரிய கிராஸாக போடுவோம், ஆனால் சர்ச்சில் ஃபாதர் பிளெஸ்ஸிங் கொடுக்கும்பொழுது எங்கே சிலுவை போடுவாருங்க? சரியா, இங்கே தான். ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது கூட இங்கே சிலுவை போடலைன்னா பேப்டிசம் ப்ராசஸே இன்கம்ப்ளீட். அவங்களுக்கு எங்கள் ஃபாதரும் பெருசாகவே தொட்டு வச்சுருந்துருக்கலாம்ல, சென்டர் பார்த்து இங்கே சிலுவை போடணுமா? பிதாவின் ஆசீர்வாதமாக பவ்யமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. புலன்கள் ஒடுங்குது, ஃப்ரீக்வன்சி குறையுது, திடீர்னு உயிர் மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ மனசெல்லாம் எங்கே இருக்குங்க அவங்களுக்கு? எங்கே சிலுவை போடுறாங்களோ அங்கே தானேப்பா இருக்கும். இதை தானே ஆகினேன்னு சொன்னோம். இங்கே வந்து உட்காராதானே அவங்க முயற்சி எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இஸ்லாமுக்கு வருவோமே, அஞ்சு வேளை தொழுகை செய்வாங்க.
நமாஸ் படிக்கும்பொழுது ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு கீழே வஜ்ராஸ் நிலைக்கு வந்து குனிஞ்சு தலையால் பூமியை தொட்டு தலையை மேலே ரைஸ் பண்ணணும். அப்படி பூமியை டச் பண்ணும்பொழுது தலையின் எந்த பாகம் பூமியை டச் பண்ணணுங்க? இதுவா இதுவா? இந்த பகுதி தாங்க. சில சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அஞ்சு வேலை ரெகுலராக சின்சியராக நமாஸ் படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த பகுதி கருப்பாகவே மாறி போகுமா, இங்கே தழும்பே விழுந்து போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுமா அவங்களுக்கும் ஆகின சக்கரம் ஆக்டிவேஷன் இருக்குது பாருங்க. அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம மதத்துக்குள்ள ஆழமாக பயணம் செய்திருந்தால் ஏற்கனவே சக்தி மேலே வந்திருக்கலாம், தேங்கி தீர்க்க முடியாத பேச முடியாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கலாங்க. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சாந்தி நல்ல சொல்யூஷனாக மாறப்போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தியானம் தான் சாந்தி தவம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதனால்தான் சாமிஜி அவங்க இந்த தவத்திற்கு சில ஆல்டர்னேட் நேம்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேண்டாங்க, எந்த பேரை சொன்னாலும் இட் இஸ் கோயிங் டு மீன் தி சேம் மெடிடேஷன். இதுக்கு முதல் பேர் கொடுக்குறாங்க சாந்தி தவம், சாந்தி யோகம்னு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர்ப்பா கொடுக்குறாங்க? வெரி நைஸ். இரண்டாவது பேர் கொடுக்குறாங்க பாருங்க மூலாதார தவம் அப்படிங்கிறாங்க. இங்க இது ஆகினா சக்கரம் இங்க கவனிச்சு மெடிடேட் பண்ணதுனால ஆகினை தவம்னு பேர் கொடுத்துட்டோம். அப்ப மூலாதார தவம் சொன்னா எந்த சக்கரால நம்ம மெடிடேட் பண்ண போறோம்னு கெஸ் பண்ண முடியுதுங்களா? வெரி குட். அந்த மூலாதாரம் எங்க இருக்குதுங்க? ஆசன வாயின் வந்துட்டீங்க, இறங்கிட்டீங்க. எங்க ஆசன வாய்க்கு கீழே தரையிலையா சேர்லையா? எங்க நடுவில் ஸ்பைனுக்கு? அதுதான்ப்பா கீழே எண்டுலப்பா, தரையிலையா சேர்லையா இறங்கிட்டீங்க. இன்னொரு இடத்துல ஏறுங்க. முதுகந்தண்டுக்கு கீழே அடிப்பகுதி எங்க? அடிப்பகுதி சேர் கிட்டேயும் வருது, இன்னும் கீழே போனீங்கன்னா தரைகிட்டையும் வந்துடும். என்னங்கய்யா? ஆமாங்க ஐயா, அது உயிருக்கு சித்தர்கள் கொடுத்த பேர் குண்டலினி. மூலாதாரம் எங்க இருக்கு லொக்கேஷன் கேட்குறேன் நான். அதுதான்ப்பா முதுகந்தண்டுக்கு கீழே இறங்கிட்டப்பா, இன்னொரு இடம் ஏறுங்கப்பா. இப்போ ஆசன வாய்க்கு ஒரங்களை மேலேப்பா, முதுகந்தண்டுக்கு கீழே ஆசன வாய்க்கு ஒரங்களை மேலே. இந்த இடத்துக்கு ஆன்மீகத்தில் மூலாதாரம்னு பேர் கொடுத்ததுனால அங்கேயே தியானம் பண்ணதால் தவத்துக்கு என்ன பேர் கொடுத்துட்டோங்க? மூலாதார தவம்னு பேர் கொடுத்துட்டோம். ஆனால் மூலாதாரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சாமிஜிக்கு அப்பயே தோணுச்சோ என்னவோ தெரியலங்க, ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்தாரு, அதை தான் கருமையம்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஃபாரினர்ஸ் வர்றாங்களே அவங்களுக்கும் புரிய வைக்கணும் இல்லையா? இன்னொரு இங்கிலீஷ் டேர்ம் கொடுத்தாரு, அதை தான் ஜெனட்டிக்ஸ் சென்டர்னு சொல்கிறோம். மூலாதாரம் சான்ஸ்கிரிட் வேர்டு, கருமையம் தமிழ் வார்த்தை, ஜெனட்டிக்ஸ் சென்டர் இங்கிலீஷ் டெர்மினாலஜி. மூணும் ஒரே இடத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். ஓகேங்களாப்பா? அதனால இந்த தவத்திற்கு கருமைய தவம். மூணாவது என்ன பேர் போட்டிருக்குறோங்க? நேற்று தீட்சை கொடுக்கும்பொழுது எங்கேருந்த சக்தி எங்கே கொண்டு போகணுங்க? கீழே இருக்கிறது மேலே கொண்டு போனதுனால ஆன்மீகத்தில் ஏறுபடி யோகம்னு பேராமா. இன்னைக்கு என்ன திருப்பி பண்ண போகிறோங்க? வெரி நைஸ், சூப்பராக பதில் கொடுக்குறீங்கப்பா, ரொம்ப ஆர்வமான கூட்டமாக இருக்கிறீங்க. அப்படிதானப்பா? ஆமாம்மா, அப்படிதான். இல்லை சில பேர் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் பிளாங்க் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் சரி இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு ஃபேமிலியாக நினச்சி உங்ககிட்ட ஒரு கருத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், திணிக்கிற கருத்து கிடையாதுங்க. பக்தி சார்ந்து பேசலை. இப்படி ஏற்றுவது இறக்குவது எங்கேயாவது பக்தி மார்க்கத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ கூட சீசன் பீக்னு நினைக்கிறேன் நான். வெரி குட். சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்கப்பா? ஏற்றி விடப்பா, இறக்கி விடப்பா, இறக்கி விடப்பா. ஏங்க எதை இறக்குறது எதை ஏத்துறது? வெரி குட். நானும் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், மாமா ரொம்ப நேரமா ஏத்த சொல்றாரு இறக்க சொல்றாரேம்மா, எதை ஏத்தனும் எதை இறக்கணும்ட்டு. எங்க அம்மா என்ன அப்படியே செல்லமா திரும்பி பார்த்தாங்க, ஸ்லோ மோஷன்ல வர திரும்பி பார்த்தாங்க. அன்னைக்கு எங்க அம்மா கண்ணில் ஒரு நீங்க அன்பை பார்த்துருக்கணுமே. அன்பை ததும ததும எங்க அம்மா சொன்னாங்க, ராஜா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுனே இருக்க கூடாது, மீறி கேள்வி கேட்டுனே இருந்தீங்கன்னா சாமி சூழாயத்தை அப்படியே உன் பக்கம் திருப்பாடா, நச்சனை கண்ணில் இறக்கிடுவாடா, பொட்டுன்னு ரெண்டு கண்ணும் போயிரும்டா, கடைசி வரைக்கும் அவன் பார்க்க முடியாது, சமத்து புள்ளைய வேடிக்கைப்பார். கடைசியில் சுண்டலம் சக்கரை பொங்கலும் கொடுப்பாங்க, உருட்டி வாயில் போட்டு கேள்வியே கேட்காம வீடு வந்து சேர்ந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டோங்க, எங்கள் அம்மாக்குன்ற சக்கரை பொங்கலை விட அந்த கோயிலுக்கிற ஐயர் பண்ணுற சக்கரை பொங்கல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாய்ஸே இல்லாமல் உருட்டி உருட்டி வாயில் போட்டுக்கிட்டு எதை தான் ஏற்றுறாங்க எதை தான் இறக்குறாங்கன்னு பார்த்தா ஒரு ப்ராசஸ்டு தேங்காய், இந்த மூணாவது கண்ணை திறந்து உள்ள நெய்யை ஊற்றி சீல் பண்ணி மூட்டையாக கட்டி வச்சுருந்தாங்க. சரி, அந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை ஊற்றி சீல் பண்ணுறாங்க இல்லையா, 48 நாள் விரதம் இருந்து சன்னதியில் கொண்டு போய் அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற நெய் கண்டிஷன் எப்படி இருக்கணுங்க? கெட்டியாயிரணும். இதுக்கு அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை கொடுக்குறாங்க, பதங்கமாக இருக்கணும். எங்கே நம்முடைய பக்தி ஐயா முன்னோர்கள் அப்படியெல்லாம் சோதிச்சுருக்கணுங்க. அற்புதமான ஃபிலாசபி இருக்குதுங்க. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் கொடுத்தாங்க. நேற்று உங்களுக்கு காயகல்பத்தில் வித்து சக்தின்னு ஐயா பேசுனாங்களாப்பா, ஜீவ வித்து குழம்புன்ட்டு. அந்த ஆண் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலையோ இல்லை வேறு நிலையிலையோ அந்த வித்து சக்தியை ஓவராக வேஸ்ட் பண்ணி அது நீர்த்து போயிருந்ததுன்னா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமலேயோ இல்லை இன்னொரு வாரிசை உருவாக்க முடியாத அளவுக்கு அது குவாலிட்டி குறைஞ்சிருந்ததுன்னா 48 நாள் விரதம் வைப்பாங்க. அதில் முதல் விரதம் பிரம்மச்சரிய விரதம், மனைவியை தொடவே கூடாது.
48 நாள் விரதம் இருந்து சன்னதியில் கொண்டு போய் அந்த தேங்காவை உடைக்கும் பொழுது அதுக்குள்ள நீர்த்த நிலையில இருந்த நெய் ப்ராசஸாக கெட்டியான மாதிரி இவங்கக்குள்ள வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ண வித்து சக்தி என்ன ஆயிருங்க, கெட்டியாயிரும். நேற்று நமக்கு எது காயகல்பத்தில் கொடுக்க முயற்சி செய்தாங்களோ பக்தி மார்க்கத்தில் முன்னோர்கள் ரிச்சுவலாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. சரி, இந்த மூட்டை ஏறுதுமா இறங்குறதுமா இருந்ததா? என் சிற்றறிவுக்கு இன்னொரு கேள்வி வந்தது, இந்த மூட்டை தான் ஏற்றி இறக்குறாங்க போல இருக்குது. ஆனால் இந்த மூட்டை சிறுசால இருக்குது, மாமா பெரியவரால் இருக்கிறாரு. இவரையில மூட்டையை தூக்கி தலைமையில வச்சுக்கலாம், இவரையில மூட்டையை இறக்கி கீழே வச்சுக்கலாம். இதுக்கு எதுக்கு ஒரு நபரை கூப்பிட்றாருன்னு யோசிக்கும் பொழுது மீண்டும் மைண்டுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் கருத்து ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போல்லாம் வருஷம் எங்களை திருப்பதி கூட்டு போவாங்க. என்ன தான் விஐபி டிக்கெட் வாங்கினா கூட கூண்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா தான் ஸ்பெஷல் தரிசனம். அந்த சன்னிதிக்கிட்ட காலை வச்சு அடுத்த செகண்ட் ரெண்டு தெலுங்கு வார்த்தை காதல விளம்பரங்கள் என்ன வார்த்தைங்க ஐயா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. எத்தனை ஜெர்கண்டியை கேட்டாரோ தெரியல, முதல் ஜெர்கண்டிக்குள்ள அடுத்த ஜெர்கண்டிக்கு வெளியில, எப்போ உள்ள போனா எப்போ வெளியில வந்தோம்னு சத்தியமா புரியாதுங்க. முடிஞ்சிருச்சு போய் லட்டு சாப்பிடுங்க மொட்டை அடிங்கன்றுவாங்க. ஓ, இது ஆந்திரா ஜெர்கண்டி ஜெர்கண்டிங்கிற மாதிரி அது கேரளா 18 படி வரை செங்குத்தா குட்டி குட்டியா நீட்டிக்கிட்டு இருக்குது. எத்தையாவது போவான்னு சொல்லி மாமாவை வேகமா அழுத்து வேகமா இறக்கி உருண்டு விருண்டு டேமேஜ் ஆயிட போகுது. அதுக்காக பத்திரமா ஏத்துங்க இறக்குங்கன்னு சொல்றாங்க நினைச்சுக்கிட்டேன். அப்படிங்களா? இந்த கூட வர ஏத்துறதுக்கோ இறக்கறதுக்கோ ஒருத்தர் கூட போவார் யாருங்க அவரு? என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. குரு சாமின்னு பிரிக்கிறாங்க. சாமி என்பது இறைவன், இறைநிலை, இயற்கை, கடவுள், எது வேணா வச்சுக்கோங்கப்பா. அந்த உண்மையான தெய்வத்தை உணர்ந்த ஒரு ஞான குருவால் மட்டும்தான் மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை தட்டி எழுப்பி மேலே ஆகினைக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்படி மேலே வந்த உயிர் யாருக்காவது சிரமத்தை கொடுத்துருச்சுன்னா அதே தெய்வத்தை உணர்ந்த ஒரு ஞான குருவால் மட்டும்தான் மீண்டும் என்ன பண்ண முடியுங்க, அதை ரிவர்ஸில் இறக்கி மூலாதாரத்தில் சமன்படுத்தி கொடுக்க முடியும். மிக உயர்ந்த தத்துவத்தை எளிமை, ஏன்னா முன்னோர்கள் அதிகமாக உணர்ந்தவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. சிம்பிளான வார்த்தை சொல்லுவாங்க, ஆழமான கருத்துக்கள் இருக்குங்க. எளிமையான வார்த்தைகள் மூலியமாக மிக உயர்ந்த தத்துவத்தை புரிய வைக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் பின்னாடி வந்த ஜெனரேஷனுக்கு இந்த உண்மை தெரியாமல் ஏற்றி விடப்பா இறக்கி விடப்பான்னு வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டாங்க. நேற்று மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்று உங்களுடைய உயிரை மேலே ஏற்றணுமா இல்லைங்களாப்பா? எல்லாருக்கும் கொஞ்சமாவது இங்கே உணர்வு கிடைச்சதா இல்லையா? எங்கள் ஆன்மாக்களுக்கெல்லாம் உங்கள் உயிரை தூக்கக்கூடிய அளவுக்கு ஆன்ம தூய்மை வந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் குருவாயிட்டும் நினைக்கிறீங்களா? குருவாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி நாடு வாங்கி உட்காந்துருப்போமே. எங்கள் கர்மாவோட தினந்தினம் தானே இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இருந்தும் உங்கள் உயிர் மேலே வந்திருக்குன்னா உங்கள் உயிரை உண்மையிலே யார் தூக்கியிருக்கணும்? அங்கே நாங்கள் வெறும் பாத்திரமாக மட்டும்தான் நின்று இருக்கிறோம். குரு சக்தி உங்கள் உயிரை மேலே நேற்று தூக்கி இருக்குங்க. ஏறுபடி யோகமாக மாறியது. சில பேர் வலிக்குதுன்னு கையை தூக்கிட்டீங்க, இனி யாருக்குமே அதை சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்ட்டு மீண்டும் நாங்கள் பாத்திரமாக மட்டும் நிற்போங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குரு சக்தி அந்த உயிரை மீண்டும் என்ன பண்ண போகுதுங்க, மூலாதாரத்தில் இறக்கி சமன்படுத்தி கொடுக்கறனால தான் இந்த தீட்சைக்கு ஆன்மீகத்தில் என்ன பேர்ப்பா கொடுத்தாங்க, நல்லவர் ஐயோ இறங்கபடி யோகம்னு பேர் கொடுத்துருக்குறாங்கப்பா. ஒத்தராவது சரியான பதிலை கொடுத்தாங்களே. ஆனால் இந்த மாதிரி தவம் ஒரு காலம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த காலம்னு கேட்கல, அந்த டிவியில் ராமாயண மகாபாரதமெல்லாம் பார்த்துருப்பீங்க. தவம் செய்தால் சித்தர்கள் காட்டில் உடம்ப சுற்றி புத்தெல்லாம் கட்டியிருக்கும் பாருங்க. இந்த காலகட்ட தவம் செய்தால் சாந்தியே கிடையாதான். நான் சொல்லலை, சாமிஜி கவிதை எழுதுறாரு பாருங்க. தவ வேகம் உடல் பலத்தை மீறும் போது தனித்திடவும் வழி உண்டாம் அதை காணாமல். சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர். எப்படியாவது கடவுளை பார்க்கணும்னு காடு மேடு ஏறி இறங்கி தவம் செய்கிறாங்க. எக்கச்சக்கமாக சக்தி மேலே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தலைவலி தலைபாரம். எத்தனை நாட்களுக்குன்னா இதே மாதிரி வலிச்சு வலிச்சு தவம் செய்தே செத்துருக்குறாங்களாம். எப்படிப்பா இப்படியே வலிச்சு வலிச்சே சாகிற வரைக்கும் தவம் செய்து செத்துருக்குறாங்களா? சில பேருக்கு இந்த கவிதையை போட்ட பிறகு அப்படியே டெம்பரேச்சர் அடியிலேருந்து ஏறும். ஐயோ இது என்ன மேடம் அநியாயம், இது இந்த கவிதையை நேத்தே போட்டு காட்டிட்டு யாருக்காவது தீட்சை வேணுமானு ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களுமாச்சு கட்டின பணமுமாச்சுன்ட்டு இந்த கதவை திறக்கிறதுக்குள்ளே வெயிட் பண்ணாமல் செவரேறி குதிச்சு ஓடி போய் ஊரே போய் சேர்ந்துருப்போமே. இன்றைக்கி ஏற்றி வேற மேலே நிறுத்திட்டு சாகர வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமானு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அடுத்த லைனில் சாமிஜி சொல்கிறாங்க பாருங்கள், சற்று மிப்போம் அந்த பயம் இங்கே இல்லை, கொஞ்சம் கூட பயம் வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா சாமிஜி இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. அந்த சொல்யூஷனை நமக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சிம்பிளிஃபை பண்ண பிறகு தான் சாமிஜி அவங்க தவத்தையே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு காலையில் சாமிஜி அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டாங்களாப்பா, அதில் சாமிஜியுடைய குருமார்களை பற்றி பேசினாங்க ஞாபகத்துக்கு வருதா? ஃபஸ்ட்டு குரு பேர் ஞாபகத்துக்கு வருதாப்பா? சுவாமிஜியுடைய ஒரு சில குருமார்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு குரு பேர் கிருஷ்ணாராவ், செகண்ட் குரு ஏ பாலகிருஷ்ணர் பேர் வந்ததுங்களா?
செகண்ட் தான் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அவங்க, அவர்கிட்ட தான் சாமிஜி ஆக்னேய தீட்சையை வாங்குறாங்க. சின்சியரான ஸ்டூடெண்ட்டுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது தவம் ஆராய்ச்சின்னு இருந்ததுனால தான் 35 வயசுலேயே சாமிஜி அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. ஆனால் கூடவே தலைவலி தலைபாரம் வருதுங்க. கிருஷ்ணாராவ் ஐயாவை மீட் பண்ணி பார்க்குறாங்க, அவருக்கு சாந்தி தவம் தெரியாது, மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்து பார்க்குறாரு, பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. தீர்வுக்காக இயற்கையே ஒரு குரு வடிவத்தில் வருதுங்க. அந்த குரு பேர் ஞாபகத்துக்கு வருதாப்பா, மூணாவது குரு வள்ளலார். சாமிஜி அவங்களுக்கு 10 ஆண்டு காலம் காட்சி கொடுத்து ஆன்மாவோட இணைஞ்சிருந்து வழி நடத்தினார். அதுக்கு முன்னாடியே ஒரு குரு வந்துட்டாங்க. வெரி நைஸ். பரஞ்சோதி மகான், பரஞ்சோதி மகான் கிட்ட தான் சாமிஜி அவங்க சாந்தி தீட்சை வாங்குறாங்க. ஆனால் அன்னைக்கு கொடுக்குற சாந்தி தீட்சை சிம்பிளாக இறக்க மாட்டாங்களாமா, கரட மரடா இறக்குவாங்களாமா? ஒரு 2-3 டெக்னிக்ஸ் பர்மிஷன் கொடுத்தா சொல்லலாமா, அப்போ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இறக்கியிருக்கிறாங்கன்னு பர்மிஷன் கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் தலையாட்டில நான் பேசிட தான் போகிறேன் பாருங்க ஐயா, நீ எங்கே பாவ ஆயமுறை பேசுகிற அப்படிங்கிறாங்க பாருங்க. என்ன பண்ணுவோங்க, ரூம்குள்ளே புளித்தோலோ மான்தோலோ போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அது மேலே உட்காந்து தவம் பண்ணாதான் தவம் வரும் ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு புளித்தோல் மான்தோல் எடுத்தால் என்னாகுங்க? அப்புறம் சல்மான் கான் மாதிரி நிம்பிட்டு வெளில விட்டுருவாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். அன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக அவைலபிள், தூக்கி மேலே உட்கார வச்சுருவாங்க. இப்போ சாந்திக்காக வந்திருக்கிறப்பா இறக்க போகிறேன், அதுக்காக உன் வாய்க்குள்ள ஒரு சின்ன கிண்ண தேனை ஊற்ற போகிறேன். இப்போ ரொம்பலாம் ஊற்ற முடியாது, இருக்கிற விலைவாசிக்கு சின்ன கிண்ணம் தான். வாட்டத்துக்கு உன்னால் எவ்வளோ முடியுமோ வாயை ஆன் திறந்து வச்சுக்கோ. இந்த தாடையை தூக்கி தலையை பின்னாடி சாச்சா தான் உள்ளே கிடுக்கிடுக்கிடுன்னு இறங்கும். ஆனால் நான் வாய்க்குள்ளே தேனை ஊற்றின்னு இருக்கும்போது என் முகத்தையே நீ பார்த்து நின்றுன்னா எனக்கு படப்படப்படன்னு வந்து போகும். ரெண்டு கண்ணை இருக்குமா மூடி வச்சுக்கோ. நிதானமாக வாய்க்குள்ளே தேனை ஊற்றுறேன். ஊற்றும்பொழுது அப்படியே மூச்சு விடாமல் கப்பு கப்புன்னு முழுங்க 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 அப்படியே உணவு பாதை வழியாக இறங்கும். அது அப்படியே கவனி, அப்படியே கீழே வரும், அங்கேயே தான் மூலாதாரம் இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் சாந்தி இறங்கி போகும்னு வாயில் தேனை ஊற்றிருக்கிறாங்களாம். இதுவே அன்ஈசி பொசிஷன். இதில் கண்ணை மூட்டிக்கிட்டு திக்காக இருக்கிற தேனை கப்பு கப்புன்னு முழுகி இருந்தீங்கன்னா சாந்தி இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய டிக்கெட்டு தொண்டையிலே சிக்கிட்டு ரிவர்ஸில் வாந்தியாக பிச்சுன்னு வந்துருக்குது. சில பேர் கம்ப்ளைண்ட்டு வேறு, இறங்குறது தெரியல, உள்ளே போகுது இறங்குறது தெரியலன்ட்டு. செகண்ட் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பானை தண்ணி என்றைக்காவது குடிச்சிருக்கிறீங்களாப்பா? அன்றைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க, சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே பொசிஷனில் வாய்க்குள்ளே பானை தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. சிலு சிலு சிலுன்னு இறங்குறது இப்போ நல்லா தெரியுது, ஆனால் சிக்கிக்கிட்டு ரிவர்ஸில் வாந்தி வருது. சரி உள்ளே போனால் தானே வாந்தியாக வெளியில் வருது. உள்ளே போகாமல் வேறு ஏதாவது டெக்னிக் இருக்குன்னு யோசிச்சா அருமையான டெக்னிக் கிடச்சிதுங்க. சவுக்கு மரங்கள் பார்த்துருக்குறீங்களாப்பா? சவுக்கு காய்கள் பார்த்துருக்குறீங்களா? இந்த அறிவத்திருக்கோயில்கிட்ட பார்க்காதவங்க போய் பாருங்கள், பச்சை பச்சையாக கீழே கொட்டியிருக்கோம். முத்தனை காயெல்லாம் முள்ளு முள்ள பெருசு பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குங்க. இந்த காயெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிறது. யார் சாந்திக்காக வராங்களோ அவங்கள நிற்க வச்சு அடி வயிற்ற சுற்றி ஒரு கயிறை அளந்து ஒட்டியான கட்டுற மாதிரி கட்டுறதுக்கு தேவையான கயிறை கட் பண்ணி எடுத்துக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான நூலுங்க, அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. அந்த நூலோட ஒரு சவுக்கு காய் எடுத்து நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டு உங்கள் முதுகந்தண்டு முடிச்சு பட்டக்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள், பட் கிராக்னு சொல்லுவாங்க. அந்த முதுகந்தண்டுக்கு அடியில் அந்த கேப்புக்குள்ளே காயை நொழுத்தி அடி வைத்த சுற்றி இறுக்கமாக ஒடியான மட்டும் கட்டி விட்டுருவாங்களாமா. குரு சொல்கிற வரைக்கும் நூலை வெட்டக்கூடாது. அது வாரமாக மாதமாக வருஷமானு தெரியாது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, காய் முள்ளு முள்ளாக இருக்குது, கயிறை இறுக்கமாக கட்டியிருக்கிறீங்க, காய் பொசிஷன் வேறு, கேப்புக்குள்ளே வேறு போய் நல்லா மாட்டின்னு இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன அசைவை கொடுக்க கொடுக்க கேப்புக்குள்ளே இருக்கிற காய் என்ன பண்ணுங்க? ஆமாம், குத்த குத்த உங்கள் மனசு எங்கே இருக்க போகுது? அங்கே தானே இருக்க போகுது. மூலாதாரம் எங்கே இருக்குதுங்க? ஏ அங்கே தான் இருக்குது. வச்சு கட்டு காய்னு உள்ளே நொடுத்துனாங்க. எத்தனை டிக்கெட்டுக்கு குத்தி குத்தி சாந்தி இறங்குச்சுன்னு சத்தியமாக நமக்கு தெரியலங்க. ஆனால் நிறைய டிக்கெட்டுக்கு பின்னாடி கிழிஞ்சு பின்தொட வரையாக துறதோன் ரத்தமாக ஊற்றி இருக்குதாமா. ஏ இங்கேயே ஆரம்பத்தில் சாந்திக்கு சவுக்கு காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் சாமிச்சு அவங்க பார்த்தாங்க, மக்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, சக்தி மேலே கொண்டு போகிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகுங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே சாமிஜி மேலே தூக்குனார். மீண்டும் இறக்க முடியுமா இறக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாருங்க. அருமையான ஒரு டெக்னிக் கிடைச்சது. அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோங்க. வெரி நைஸ். அதுக்கு சில பேர் நினைக்கலாம், இதுக்கு எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசினுக்குது, நேற்று ஏத்தனை தான் இன்றைக்கி இறக்குறேன்ட்டு டப்புன்னு இறக்கி டொப்புன்னு எங்களை கபசுர குடிநீர் கொடுக்கறதுக்கு அனுப்பாமல் இவ்வளவு நேரம் மூச்சு தம் கட்டி இந்த கருத்தெல்லாம் பேசணுமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. ஒரு காலம் தவம் பண்ணும்பொழுது அதனால் வரக்கூடிய சிக்கல்களை சரி செய்வதற்கான கவுண்டர் மெக்கானிசம் கிடையாது. அதுக்கப்புறம் அறிவு சிந்திச்சு சில மெஷர்ஸை கண்டுபிடிச்சதுங்க, அதுவே சிக்கலை காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவிட்டியுமே இல்லாமல் ஒரு பாதுகாக்கப்பட்ட முறையில் எளிமைப்படுத்தப்பட்ட முறையில் சில டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த ஆன்மீக துறையில் உண்மையிலேயே கொடுத்து வச்ச மிக உயர்ந்த ஆன்மாக்கள், புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் யாராக இருக்கணுங்க? உங்கள் கிரேட்டஸ் உங்களுக்கு தெரியணும்ப்பா. இயற்கை உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குதுங்கிற ஒரு கிரேட்னஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் செய்யணுங்கிற ஆர்வம் வருங்க. எங்கள் டெக்னிக்ஸே இவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்ட முறையில் பாதுகாக்கப்பட்ட முறையில் கிடைக்க போகுதுன்னா நீங்கள் லேசாக முயற்சி எடுத்து இந்த டெக்னிக்ஸில் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காதா? நிச்சயமாக கொடுக்குங்க. அதற்கு தேவையான எல்லா மெஷர்ஸும் நம்ம சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? ரைட். அப்போ இந்த தவத்தில் என்ன பண்ண போகிறோம் அதை பார்த்துட்டு தீட்சைக்குள்ளே வந்துடலாங்க.
இப்போ எக்கச்சக்கமான சக்திங்கை ஸ்டோர் பண்ணுறதுனால தானே பிரச்சனை கண்டுபிடிச்சோம். நம்ம ரைட் ஆர் ராங்ப்பா? ரைட் தானே. ஆனால் அந்த சக்தி நமக்கு வேணுமா வேண்டாமா? இப்போ எக்கச்சக்கமாக வந்து துன்பத்தை கொடுத்துட்டு இருக்குது, தூக்கி வெளில போட்டுடலாமா? என்ன பண்ணலாங்க? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னே, வீட்டில் பைக் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் மொட்டை மாடியில் ஃப்ளைட்டு கார்லாம் நிறுத்திருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. வாசல் ஒரு பைக்காவது நிற்கிதா? இந்த பைக் ஓடுறதுக்கு என்ன வேணுங்க? ஆ, நல்ல வேலை. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எஃப்சி நடத்தினேன், அதில் ஒரு புள்ள சொல்லிச்சு, ஆண்டி ரெண்டு கையினுச்சு, டே ரெண்டு காலையும் சேர்த்தா தான் வண்டி ஓட்ட முடியும், இல்லை லைசன்ஸு சாவி என்ஜின் வீலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக வந்துட்டீங்க, பெட்ரோல் தான். இது நம்ம ஊரில் எங்கே கிடைக்குங்க? நல்ல வேலை, பங்கில் தான் கிடைக்கும். ஒரு நாள் வண்டியை உருட்டிட்டு பங்குக்கு போகிறீங்க, அன்றைக்கி சொல்கிறீங்க அந்த பையன்கிட்ட, டே எனக்கு நிறைய வேலை இருக்குது, டேங்கை நிரப்பிடு அப்படிங்கிறீங்க. அவன் குறும்புக்கார டேங்கை நிரப்பிட்டு கன்வே பண்ணுறான், இன்றைக்கி எங்கள் பங்கு முதலாளிக்கு பிறந்தனால, அந்த ஆளுக்கு பிறந்தனால இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஒரு மெகா ஸ்க்ரூ கழுந்துருச்சு, இன்றைக்கி ஒரு நல்லவரை கூட்டிகிட்டு வாப்பா, அவர் எவ்வளோ பெட்ரோல் கேட்டாலும் மொத்தத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்புனாருங்க. உங்கள் முகத்தை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, நீங்கள் தான் அந்த நல்லவர், வரீங்களா வாங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு. எதப்பா பெட்ரோலுங்க, லிட்டர் லிட்டராக எத்தனை லிட்டர் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம்மா? என்ன பண்ணுவீங்க, இப்படியே பார்ப்பீங்களா? விடுங்க, நானாக இருந்தாலும் வண்டியை ஒரே திருப்பு, ஒரே மதி, ஒரே ப்ரெஸ், அடுத்த ஸ்டாப்பிங்க வீட்டு வாசல் முன்னாடி தான். சடன் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாண்டு போட கூட பொறுமை கிடையாது. டமால்னு வண்டியை தள்ளி விட்டுட்டு மட்டால்னு கதவை திறந்து கத்திக்கிட்டே உள்ளே ஓடி போய் மேலேருந்து பெருசு பெருசாக இறக்கின்னு இருப்பேன். எதை இறக்குறங்க? பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வருது பாருங்கள். இருக்கிற கேனெல்லாம் இறக்கி கட்டி நிரப்பி, வாய்ப்பு கிடச்சா நீங்களே தான் பண்ண போகிறீங்க, எதுக்கு நிரப்பி வச்சுக்கிறோங்க? பெனாயிலே வசதி லிட்டர் லிட்டராக ஃப்ரீயாக கொடுக்குற, வாங்கி வச்சுப்பீங்களா? ஐயோ, நம்ம தமிழ்நாட்டில் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க, அக்கா போறா போய். ஆனால் எதுக்கு வாங்கி வச்சுக்கிறோங்க? இப்போ தேவையில்லை, ஆனால் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் இல்லையா? இங்கே தானேங்க சேமிப்புன்னு ஒரு கருத்து வருது. அப்போ உங்களை எங்கே கூட்டிட்டு போறேன்னு புரிஞ்சிருக்கோம். உடம்பையும் மனசையும் நடத்தக்கூடிய ஜீவகாந்த சக்தி இப்போ எக்கச்சக்கமாக தவத்தில் வந்துகிட்டு இருக்குது. அது என்ன பண்ணிருந்தோங்க? வெரி நைஸ், அற்புதமான டீமாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரியான பதிலை கொடுத்தீங்க, அதனால் நானே பணத்தை செலவு பண்ணி உங்களுக்காக நானே பஸ் ஏற்பாடு பண்ணி கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு போகிறேன். நல்லா பாத்திர கடையாக பற்றி இறங்குவோம், சரிங்களா? தப தபன்னு உள்ளே ஓடுங்க. உங்கள் ஃபிகருக்கு தகுந்த மாதிரி சிறுசு பெருசு மீடியம் பல 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 பலன்னு ஒரு கேனை வாங்கிக்கோங்க. அப்படியே கேனை தூக்கிட்டு ரோட் ரோடாக அலைஞ்சு ஒரு பைப்பு கடையை கண்டுபிடிச்சிருவோம். எல்லாரும் நின்று, ஏன்னா ஹைட்டு டிஃபர் ஆகுது பாருங்கள், கேனை தரையில் வச்சுட்டு நெத்தி டு கேன் ஒரு பைப்பை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்க்கடியில் கேனையும் பைப்பையும் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தவம் செய்து தலைவலி தலைபாரம் வருதோ உடனே எடுங்க பைப்பையும் கேனையும் நெத்தியும், மூணுத்துக்கு கனெக்ஷன் கொடுத்து ஸ்டோர் பண்ணிடலாமா? எங்கள் தம்பி யோசிக்கிறார், ஆழமாக யோசிக்கிறார். இந்த கருமத்தை முதலியே சொல்லியிருந்தா வரும்பொழுதே வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்போம். இந்த கொரோனா காலத்தில் ஏதோ கோயம்புத்தூர் வர ஹாட்ஸ்பாட்டுங்கிறாங்க, எந்த ரோட்டில் போய் எங்களை அலைய சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் வெளியில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இயற்கை நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொடுத்து அனுப்பியிருக்குங்க. அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு பேர் தான் மூலாதாரம். அப்போ இந்த தபத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கே இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ண பாசிபிலிட்டி இருக்குதோ, இந்த தவம் பண்ண அதிகமான சக்தி இங்கே குவிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, சக்கர ஆக்டிவேஷனை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, அது ஆக்டிவாக தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு சக்தி வருது இல்லைங்களா, அந்த சக்தியை மட்டும் மீண்டும் கீழே மூலாதாரத்துக்கு இறக்கி அங்கே ஸ்டோர் பண்ணிட போகிறோம். ஃபாலோ பண்ண முடியுதுங்களாப்பா? அந்த ஸ்டோர் பண்ணினது நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைண்ட் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் இப்போ சாந்தியில் பண்ண போகிறோம். அதிகமான சக்தியை இறக்கி ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணுற டெக்னிக் தான் என்ன பேருங்க? வெரி நைஸ், சூப்பரான பதில் கொடுத்தீங்க. இதில் ஏதாவது டவுட் வருதா? ஒரு டவுட்டுமே வரலையா? வரணும், வந்துக்குது மேடம். நீங்கள் டவுட்டே வராத அளவுக்கு பேசிட்டீங்கன்னு சொல்கிறாதீங்க, இந்த அளவுக்கு கத்தி கதறி பேசியே டவுட் வந்துருக்குது. டவுட் வருதாப்பா? இதில் ஒரு டவுட்டுமே வரலையா? சீரியஸாக ஏங்கய்யா? ஐயா, நாங்கள் கைட் பண்ணுறோங்க இறக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்குதா? எப்படி இறக்குறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன், ஏன் கவலைப்படுற? முதல்ல ஏறிச்சானே தெரியல. அப்புறம் ஒரு கார் ஓட்டும் பொழுது உங்களுக்கு வெறும் ஆக்சலரேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, கூடையே எதை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல சொல்லி கொடுப்பாங்க? பிரேக்கு இல்லைங்களா? ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? தேவைப்படும் பொழுது, அப்போ தான் பழக்கம் கை கொடுக்கும். அப்போ எப்போ ஏறு எப்போ இறங்குன்னு தெரியாது, திடீர்னு ஏறி திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்பயே நீங்கள் பழகிக்கிட்டே வரும்பொழுது தான் எப்பயாவது காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா பழக்கம் நமக்கு கை கொடுக்குங்க ஐயா. அதுக்காக தான் எல்லாருக்குமே காமனாக கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ரைட், வேறு எதாவது டவுட் இருக்குதா? இல்லை இது ரிலேட்டடாக சில பேருக்கு டவுட் வரும்ப்பா, இந்த டீமுக்கு வரவே இல்லையா? உங்களை வச்சே காஞ்சனா ஃபோர் எடுத்துடலாம் போல இது, இல்லை ஃபேஸெல்லாம் அப்படி தான் இருக்குது, தெரியல அப்படி தான் பேசினுக்குறோன்னு என்னவோ தெரியல. வேறு ஏதாவது டவுட் இருக்குதாப்பா?
மேடம் எப்போ கிளாஸை முடிக்கிப்பீங்கன்னு கேட்டுறாதீங்க, அது அந்த வரைக்கும் ஆகாது, கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? நான் உங்களுக்கு இது டவுட் கிளியரிங் செஷன் இருக்குங்கயா, அந்த செஷனில் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம அதை விஜுவலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் முடித்த பாயிண்டில் ஏதாவது டவுட் வருதா? என்னங்கம்மா? ஆமாங்கம்மா, தவம் மூலயமாக தான் நம்ம அதை கீழே கொண்டு வந்து தேக்கி வைக்கணும். பிகினர்ஸ்க்கு அப்படி தான் போகுங்கம்மா. அதற்கு பிறகு பழகிட்டீங்கன்னா, நீங்கள் கான்ஷியஸாக பண்ணலன்னா கூட பழக்கம் என்ன ஆகும்னா, எப்போல்லாம் அதிகமாகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக சேமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி மழை பெய்யுது, மழை பெய்து ஒரு ஆழமான பாதை உருவாயிருச்சுன்னா, எப்போல்லாம் திருப்பி மழை பெய்யுதோ அந்த பாதைக்குள்ளேயே அது ஓடுமோ தண்ணி. அதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்லேயும் அதே மாதிரி நடக்கும். ஆரம்பத்தில் பழகி தான் நம்ம பண்ணணுங்கம்மா, தவம் செய்து தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ரைட். வேறு எதாவது டவுட் வரல இல்லையா? ரைட். அதனால தான் சாமிஜி அவங்க இந்த தவத்திற்கு பிரேக் சிஸ்டம் இன் குண்டல்னி யோகா அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஒரு வாகனத்தில் நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணுவோங்க? ஒன்று நிறுத்துறதுக்கு, ரெண்டாவது ஸ்பீடை கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு. அப்போ என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, வாகனத்தை ஓட்டும்பொழுது அதனால் வரக்கூடிய ஆபத்துகளை இந்த பிரேக் என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணும், ப்ரிவெண்ட் பண்ணும், அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை இந்த தவம் ஸ்டாப் பண்ணுறதுனால பிரேக் சிஸ்டம் இன் குண்டலினி யோகா. ஆன்மீகத்தில் கூட ஆபத்து வருமா? ஒரு பெரிய ஆபத்து இருக்குதாம்ல. நான் வேணா க்ளூ கொடுக்குறேனே, இந்த ஆன்மீகத்துக்கு யார் வரணும்னா அதெல்லாம் வாழ்ந்து முடிச்சிடணுமா. நீ முடிச்ச பிறகு வந்தா என்ன, வராமல் போனா என்ன? வாழும் பொழுது தான் நல்ல கருத்துக்களை கற்றுக்கணும். அடுத்தது இதெல்லாம் வெளுத்து போயிடணுமா, அப்போ தான் வரணுமா. இளைய தலைமுறைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன பிரச்சனைங்க? தங்க மீண்டும் உங்ககிட்டயே வரேன் நான். இந்த ஃபஸ்ட் தங்க, நீ ஆன்மீகத்துக்கு கடை வந்திருக்கிற, நீ மன விருப்பத்தோடு தான் நீ வந்திருக்கிற கிளாஸ்க்கு. நான் இல்லைன்னு சொல்லலை நான், இருந்தாலும் நீ ஆன்மீகத்துக்கு கடை வந்திருக்கிற. நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் ஆண்டி. அப்பயும் எதை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறப்பா? ஆன்மீகத்துக்கு வந்துக்கிறியா, யோகா கிளாஸ்க்கு வந்துருக்கிறியா? ஆ ரைட்டு. ஏன்னா நாங்கள்லாம் யோகாக்கு தான் வரணும், ஆன்மீகத்துக்கெல்லாம் இன்னும் வயசாகலை நமக்கு இல்லையா. ஏன் இளைய தலைமுறை ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் என்ன ஆயிரும்? ஒரு பயம்தான். பக்கத்தில் உங்களுக்கு மலை அடி வரும், வாட்டமாக இருக்குது மேடம். ஏதாவது காவிய கீவியை விற்றுட்டு இதே மாதிரி நீங்கள் மாட்டி நிற்கிற மாதிரி எங்கள் கைத்திலையும் மாட்டி விட்டுட்டு கல்யாணம் கூட என்ன ஆகலை மேடம் எனக்கு. அப்படியே போய் அனுப்பி உட்கார வச்சுட்டிங்கன்னா எங்கே போய் தப்பிக்கிறது? இப்போ ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப தேவைன்னு வேறு சில பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகத்தில் பிரம்மச்சரியம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம அமைப்பில் ஆன்மீகத்துக்கும் அந்த பிரம்மச்சரிய உணர்வுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இங்கே பயிற்சி எடுக்கிற யாருக்குமே அந்த உணர்வு வரப்போகிறதே கிடையாது. அதற்கான காரணம் இந்த சாந்தி தவம் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒரு கதை மூலிமா இந்த ஃபிலாசபி எக்ஸ்பிளைன் பண்ணலாமாப்பா, இது எப்படி நடக்குது அப்படின்னுட்டு கதை சொன்னால் கேட்பீங்களா? இதுக்காக கொஞ்சம் தலையாட்டுங்களேன்ப்பா. வெரி நைஸ். இல்லை சில பேர் முகம் மாஸ்க்கு பின்னாடி மாட்டி நிற்கிறதுனால ரியாக்ஷன் 100% புரிய மாட்டேங்குது நமக்கு. இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைங்க, குந்தி தேவியும் பாண்டவர்களும் காட்டுக்கு போனது உங்களுக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடந்தாங்க, குந்தி தேவிக்கு கால் வலிச்சிருச்சான், அடம்புடிச்சாங்களாம், சாஞ்சாங்களாம், காலை நீட்டிக்கிட்டாங்களாம் ஒரு மரத்தில். பக்கத்தில் தர்மர் உட்காந்துக்கிட்டு அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே கேள்வி கேட்டிருக்கிறாரு. அம்மா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோம், வேறு வழி கிடையாது, ஆனால் சில வருஷத்துக்கு அப்புறம் அரண்மனைக்கு திரும்பி போயிடுவோம், திரும்பி போன பிறகு ஏதாவது அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லுமா, ஏற்பாடு பண்ணுறேன். ஆமான்னு டப்புன்னு ஒத்துக்கிட்டாங்களாம். மகனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு துறவர மனநிலை இருந்தவங்க குந்தி தேவி அம்மா. தனக்கு கஷ்டத்தை மட்டும் கூட இறைவான் பிரார்த்தனை செய்த ஒரே பெண் குந்தி தேவி. ஆனால் அவங்க போய் ஆசை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, மகன் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கலைங்க. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறான், பீமனை கூப்பிட்டு இதே கேள்வி அம்மா கிட்டே கேட்க சொல்லியிருக்கிறான். இதுக்கு சைக்காலஜியில் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, இதே அவசரப்பட்டு தர்மன் ஒரு முடிவுக்குள்ளே வந்தானா, திஸ் இஸ் கால்ட் ரியாக்டிங் அப்படிங்கிறாங்க, இன்ஸ்டிங்டாக முடிவெடுக்கிறது. ஆனால் நாளைக்கு வரக்கூடிய பதிலை பேஸ் பண்ணி அவர் முடிவுக்கு வரப்போகிறான் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இதுக்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லிட்டு போனாங்க, கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதுமே, திஸ் இஸ் கால் பை மாடர்ன் சைக்காலஜி அஸ் ரெஸ்பாண்டிங். அடுத்த நாள் பீமன் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு கயிறு கட்டில் போட்டு அதுக்கு மேலே அம்மாவை தூக்கி உட்கார வச்சு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு அண்ணன் கேட்க சொன்ன கேள்வி வார்த்தை மாறாமல் கேட்டிருக்கிறான், என்னம்மா அரண்மனைக்கு திரும்பி போன பிறகு எதையாவது அனுபவிக்கணும் ஆசை இருக்குதா? இந்த முறை வந்துச்சா பாருங்க, அந்த அம்மாவுக்கு கோபம் கண்ணாமலன்னு திட்டிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா முட்டாள்தனமாக உளறிட்டு இருக்கிற, என் துறவர மனநிலை தெரிஞ்சுமா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன்னு திட்டி இருக்கிறாங்களா? ரெண்டும் ஒரே கேள்வி தானே, ஒன்று ஊன்னு சொல்லிக்கொண்டு ஊஹூன்னு மண்டையாட்டியிருக்க வேண்டியது தானே. ஏன் பதில் மாறி போச்சுங்க? நான் நினச்சேன் பீமன் காலை பிடிச்சி ஓவர அழுத்திட்டான் போலகுது, வழியில் அந்தமாக கத்திருச்சுன்னு நினச்சேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க?
ஓ கோபம் வருமா கோபம் வருமான்னு கேட்ட கோபம் வந்துடுறாம திருப்பி திருப்பி கேட்டதுனால வெடிச்சிச்சு. சூப்பர் புத்திசாலியான பதில். அப்புறம்ப்பா வேற ஏதாவது பதில் அந்த க என்னங்கம்மா? ஓகே இல்லை, கிட்டத்தட்ட எல்லாரும் டு தி பாயிண்ட் வரீங்க. நான் அந்த சிம்பிளான ஃபிலாசபி எவ்வளோ அற்புதமாக எடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் தாயும் மகனும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க? பூமி மேலே உட்காந்துருந்தாங்க. எப்பெல்லாம் நம்ம உடம்பு மனசும் பூமி மையத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணதோ வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுன்ற ஆசைகள் எக்கச்சக்கமாக மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கோங்களாம். அதுக்கு தான் கூர்ந்து கவனித்து பாருங்களேன், பிரம்மச்சரியம் எடுத்த பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையாப்பா, துறவரம் வாங்கினவங்களை கூர்ந்து கவனித்து பாருங்களா, அவங்க வெளியில் போகும்பொழுது நம்மள மாதிரி காலை செருப்பு மாட்ட மாட்டாங்க, எதை செருப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எதுக்கு உட்டை யூஸ் பண்ண சொல்லி பழக்கி விடுறாங்கப்பா. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் நான் கண்டக்டர். பூமியிலிருந்து வரக்கூடிய ஆகாஷ சக்தியை உட் 100% கட் பண்ணும். இவங்க ஏதாவது வெறுங்காலம் அங்கே இங்கே சுற்றி கித்தி இவங்களுக்கு ஆசை வந்து போச்சுன்னா ஆர்த் எலிமெண்டோட அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணுறாங்க பாருங்க. செகண்ட் சுச்சுவேஷனில் தாயும் மகனும் எங்கே உட்காந்துருந்தாங்க? கயிறு கட்டு மேலே. பாடியை மைண்டை என்ன பண்ணுங்க, பூமி மையத்தோட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லைங்க. துறவர மனநிலை வந்துருச்சா இல்லையா? ஆன்மீகத்தில் மூலாதாரம் என்பது மண்ணுக்கான மையம், பூமிக்கான மையம். இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிச்சுன்னா டைவெர்ட் ஆயிருங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூலாதாரம் பூமிக்கான மையம், மண்ணுக்கான மையங்க. அங்கே தானே இப்போ உயிர் இருந்தது. அந்த உயிர் அங்கே இருக்க இருக்க மனசுக்குள்ள எத்தனை ஆசைகள் வந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த உயிரை தானே அங்கே ஆகினை நோக்கி பிரித்து கூட்டிட்டு போனோம். இதுக்கு இங்கிலீஷில் அற்புதமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் டிட்டாச் அவே ஃப்ரம் தி அர்த் எலிமெண்ட். சம்டைம்ஸ் இந்த டிட்டாச்மெண்ட் இமோஷனை ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம் நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு குடும்ப கடமை வந்தாச்சுன்னா அந்த குடும்ப கடமைகளை இந்த உணர்வோடு நீங்கள் எப்படிங்க காம்பன்சேட் பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகுமா உருவாகாதா? அதனால தான் சாமிஜி அவங்க மீண்டும் அந்த சக்தியை எங்கே இறக்குறாரு, அர்த் எலிமெண்ட்டுக்கே இறக்குறாரு. ஆனால் இந்த ஆங்கிளை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இட் இஸ் இனிஷியலி டிட்டாச்ட் அண்ட் தென் அட்டாச்ட் இல்லைங்களா? இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போல மென்டாலிட்டி. இலைக்கு மேலே தண்ணி இருக்கும், உருளும், ஓடும், இயங்கும், ஆனால் என்ன பண்ணாதுங்க, ஒட்டாது. உலகில் வாழ்க்கையில் எல்லா ஈடுபாடும் இருக்கோங்க, 100% என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாள் வேண்டாம் போதும் விடணும்னு சொல்லும்பொழுது போன்னு விடக்கூடிய அளவுக்கு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு நிற்கும் நமக்கு. நீங்கள் இந்த சாந்தி தவத்தை பண்ணலன்னா உலகியல் வாழ்க்கையிலே நமக்கு ஈடுபாடு இருக்காதுங்க, ஆன்மீக பயணமும் நமக்கு சக்ஸஸை கொடுக்காது. எங்களுக்கு இந்த சாந்தி தவம் இருக்கிறதுனால தான் இயற்கை எவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குது பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரியாக மனவளக்கலை யோகாவை கொடுக்க சொல்லிட்டாங்க. எங்க இந்த மனவளக்கலை யோகா மூலயமா தியானத்தை கொடுத்து அத்தனை பிள்ளைங்களுக்கும் பிரம்மச்சரிய உணர்வு வந்துருச்சுன்னா சிருஷ்டி எப்படிப்பா நடக்கும், எப்படிங்க சிருஷ்டி நடக்கும்? இப்படிப்பட்ட ஒரு மாஸ் குற்றத்தை செய்யறதுக்கு முதல் இயற்கை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? மீறி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு சாந்தி தவம் இருக்கிறதுனால தான். ஆன்மீகத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆழமாக பயணம் செய்யலாம். அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம். அட் தி சேம் டைம் உலகியல் வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கலாங்க, 100% ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தைரியமாக தவம் பண்ணலாமாப்பா, தாராளமாக ஆழமாக தவம் செய்யலாமா, சங்கடம் இல்லாமல் தவம் செய்யலாமா? நமக்கு சாந்தி தவம் இருக்குதுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ தீட்சை எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துட்டு டைம் இருந்தால் மற்ற கருத்தை பார்க்கலாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் முதல்ல ஆக்னியில் தவம் செய்வீங்க. அதற்கு பிறகு மாஸ்டர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் முதுகன் தண்டு வழியாக இந்த மாதிரி அந்த ஆற்றலை கீழே இறக்குவாங்க. ஒரு 3 டைம்ஸ் இறக்கி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வெள்ளையாக கற்பாம்பூச்செல்லாம் ஓடாதுங்க, வந்து கேட்டுக்கிறாங்க ஓடலையே அப்படின்னுட்டு. சும்மா ஒரு ஆனிமேஷனுக்காக காட்டியிருக்கிறோம். சில பேருக்கு இறங்குறது நல்லா தெரியும், சில பேர் கவனிங்க வந்து போகும். அவ்வளவுதான். 3 முறை இறக்கிட்டு 3வது முறை முதுகன் தண்டுக்கு அடியில் ஒரு அழுத்தமாக ஒரு டச் கொடுப்பாங்க. டச் கொடுத்துட்டு கையெடுத்த பிறகு இங்கே எப்படி ஒரு உணர்வு கிடைச்சதோ இதே மாதிரியோ வேறு விதமான ஒரு உணர்வு இப்போ மூலாதாரில் புதுசாக தெரிய ஆரம்பிக்கும். அது எந்த உணர்வை வேணால் இருக்கலாங்க, அந்த உணர்வையே நீங்கள் மனதால் கவனிக்க போகிறீங்க. கவனித்து கவனித்து தவம் செய்ய போகிறீங்க. மாஸ்டர்ஸ் டச் பண்ணி எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நேற்று உங்களுக்கு காயகல்பத்தில் அஸ்வினி முதலை பயிற்சி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை ஒரு 5 டைம்ஸ் செய்ய சொல்வேன். கண்களை மூடிக்கிட்டு அந்த ஆசனவையை நீங்களாக சுருக்கி விட்டுட்டு மீண்டும் ஒரு 5 நிமிடம் சாந்தி தவத்தை பண்ணிவிட்டு மெடிடேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாருக்குமே முதுகன் தண்டுக்கு அடியில் உணர்வு கிடைச்சதுங்களா? ஸோ இந்த சாந்தி தவத்தை ரெகுலராக எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாங்க. மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரைட். இப்போ நீங்கள் ஆக்னி தவம் ஆரம்பிக்கிற மாதிரியே இட தூய்மை, மன தூய்மை, அருள் காப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் சொன்ன பிறகு உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க தவம் சாந்தின்னு சொல்லிட்டு மேலேருந்து மனசை கீழே இறக்கக்கூடாது.
இப்போ ஆக்னி தவம் செய்யும்பொழுது டைரெக்டாக மனதை பூர்வமயத்துக்கு கொண்டு வரோம் இல்லைங்களா? அதே மாதிரி டைரெக்டாக உங்கள் மனசை முதுகந்தண்டுக்கு கீழே மூலாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்கேயே 20 நிமிடம் தொடர்ந்து தவம் செய்வது தான் சாந்தி தவம். 20 மினிட்ஸ் தவம் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு ஆக்னி தவத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, பெற்ற தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்வோம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ தான் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், அது அங்கேயே இருந்து கொஞ்சம் பழகட்டும், உடனே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடக்கூடாது. ஸோ 20 நிமிடம் மூலாதாரத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு சங்கல்பம் வாழ்த்து சொல்லி அப்படியே தவத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். அடுத்த தீட்சை கொடுக்குற வரைக்கும் திருப்பி திருப்பி நம்ம இதே தவத்தை தான் செய்யிருக்கிறோங்க. மணிமண்டபத்தில் அறிவு திருக்கோயில இதே தவத்தை தான் செய்யிருக்கிறோம். ஸோ நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். இதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப், அதுக்குன்னு ஒரு லீடர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உணர்வு கொஞ்சம் கம்மியாக தெரியற மாதிரி இருந்தால் கூட அவங்க கிட்ட சொல்லுங்கள், ஒரு டச் கொடுப்பாங்க, நல்ல உனக்கு உணர்வு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களாப்பா? ரைட், இதுதான் நமக்கு சாந்தி தவம் சாந்தி தீட்சைங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ரைட், நமக்கு மண்டே ஈவினிங் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் இருக்குங்கம்மா. அதில் வரும்பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒரு ஷெட்யூல் கொடுப்போம், 3 தவம் சொல்லி கொடுப்போம். அந்த 3 தவத்தை நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோங்கம்மா. அப்போ நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் காமனாகவே நான் கொடுத்துருவேன் நான், சரிங்களா? ரைட், வேறு ஒன்றும் சந்தேகம்ல நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு 3 ஸ்லைட் நான் முடிக்க வேண்டியது இருக்குது, 5:30 ஆயிடுச்சு நமக்கு. இந்த 3 ஸ்லைடை உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் செஷன் முடிஞ்ச பிறகு நம்ம செந்தில்குமார் ஐயாவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு few minutes ஐயாவங்க முடிச்சிருவாங்க. ஸோ இதோட சாந்தி தவத்தை நான் முடிச்சுக்கிறேங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.